Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Applications of Matrices and Determinants lesson ku or unit test madri question paper prepare pannen. Mark vandu 50 mark madri and timing vandu 1.5 hours. So idla vandu 2 mark 5 kuduthirken, 3 mark 5 kuduthirken, 5 marks 5 irukum. So total ah ungalku 50 marks ku neenga indha test ezhudra maadhiri irukum. So indha questions ala paathu note pannikonga, ezhudhikanga, video pass pannittu ezhudhikanga. And already neenga padichitirkinga oru lesson mudichitinga appadina, so andha oru lesson kana question paper maadhiri onnu set pannittu nama adha test ezhudhi paakanum plus self correct um senju paakanum seringla. Nama appadi seiyumbodhu dhaan nama endha alavukku andha lesson understand panni vechirukom, இன்னும் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பார்த்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், புரிஞ்சிருக்கும், அடுத்த ஸ்டெப் என்ன அந்த மாதிரி டவுட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் நம்ம எப்போ டெஸ்ட் எழுதுகிறோமோ அப்போ தான் ரியலாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓ நான் இன்னும் இது பார்க்கணுமோ, இந்த இதில் என்ன டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் க்வெஷ்சன் பார்த்துட்டு என்ன மெத்தட் அப்ளை பண்ணும், ஸ்டார்டிங் ஸ்டெப் என்ன, இதெல்லாம் நிறைய பேருக்கு மறந்துடும் பிரச்சனை அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எழுதும்போது நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு செட். இதே மாதிரி ஒரு 2-3 க்வெஷ்சன் பேப்பர் சேம் ஃபஸ்ட் லெசன்லேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ இந்த க்வெஷ்சன் பேப்பர் நீங்கள் எழுதி வச்சுட்டு கரெக்டாக டைம் செட் பண்ணிக்கோங்க. 1.5 hours இதை முடிக்க முடியுதா, அதுதான் முக்கியமான விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம மேட்ரிக்ஸ்லாம் செய்யும் போது ரொம்ப டைம் எடுத்துடும், அண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அதை திருப்பி நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும், அடிச்சடிச்சு எழுதக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு லெசன் தான் இப்போ நம்ம முடிச்சிருப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு குவாட்டர்லிக்கு இல்லை மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கெலாம் இந்த ஃபஸ்ட் லெசன் வந்து கண்டிப்பாக வரும் இல்லையா, அதுதான் மெயின். ஸோ அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோமோ அது நமக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையுமே நீங்கள் இந்த வீடியோ கீழே எழுதலாம் சரிங்களா. அண்டு நெக்ஸ்ட்டு செட் க்வெஸ்சன் வந்து ஒரு 2 weeks கேப் கழித்து நான் தரேன். அப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் ஒரு செட் முடிக்கிறதுக்கு. இப்போ தெரியாத க்வெஸ்சன்ஸ்லாம் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கவும் நமக்கு டைம் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்பவே முக்கியம், ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. மே மந்தில் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் ஹார்டான போர்ஷன்ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், ஏன்னா நமக்கு டைம் இருக்கும். ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸு, டெய்லி கிளாஸ் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, கஷ்டமாக இருக்கிற மாதிரி, டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த லீவில் வந்து சால்வ் பண்ண பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.